ராதே கிருஷ்ணா, வணக்கம். நான் உங்கள் சுகியமாக பேசுகிறேன். இன்றைக்கி தேவி பாகவதத்தில் 4வது ஸ்கந்தம் ஆரம்பிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஜனமேஜய மன்னனோட கேள்வி, அதாவது சௌனகாதி முனிவர்கள் வந்து சூத முனிவர்கிட்ட ஜனமேஜயன் வியாசர்கிட்ட கேட்ட தேவியோட கதைகளையும் மற்ற எல்லா கதையும் கேட்குறதுக்கு நாங்கள் ரொம்ப விருப்பமாக இருக்கோம், அதை எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னாங்களாம். நம்ம ஜனமேஜயனுக்கு தான் நிறையா கேள்வி கேட்க தோணும்ல நம்மளே மாதிரி, அதே மாதிரி தான் ஜனமேஜயன் வியாசர்கிட்ட என்னென்ன கேள்வி கேட்டார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். ஜனமேஜயன் என்ன பண்ணார் வியாசர்கிட்ட, சூரசேனனின் மகன் ஆவண துந்துபி அப்படிங்கிற வசுதேவர் வந்து அறநெறியல் பற்றுதல் கொண்டு தேவகியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க ரெண்டு பேர்த்தையும் யயாதி வம்சத்தில் பிறந்த கம்சன் வந்து எப்படி சிறையில் அடித்தான், அவங்களுக்கு பிறந்த 6 குழந்தைகளையும் அவன் எப்படி கொன்றான், 7வதாக பிறந்த பெண் குழந்தை வந்து தேவியின் அம்சம் அப்படின்னு சொல்லி அவன் எப்படி தெரிஞ்சுக்கிட்டான், அதுக்கப்புறமேட்டு மகாவிஷ்ணு 8வது குழந்தையாக பிறந்தார் அப்படின்னு, அவர் வந்து யாதவ குலத்தில் வளர்ந்தாருன்னு கோபியர் அநேக லீலைகளை புரிஞ்சுட்டு முடிவில் அவர் வந்து பாரத போரில் கலந்துக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு எதிரிகள்கிட்ட பயந்துக்கிட்டு துவாரகையில் போய் அங்கே இருந்து அரசாட்சி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு அவர் மரணம் அடைஞ்சார் அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதுவும் எதனால், கிருஷ்ணாவதார சிறப்புகளை எனக்கு விரிவாக சொல்லுங்கள். நரநாராயணர்கள் தான் கிருஷ்ணரும் அர்ஜுனனும் அப்படின்னு சொல்லி நாரதர் சொல்ல நான் கேட்டிருக்கேன், அவர்களோட கதையும் திரௌபதியோட கதையும் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஜனமேஜயன் கேட்டிருக்காரு. நாளைக்கு வந்து அந்த கதையை பற்றியெல்லாம் வியாசர் என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். தெரிஞ்சுக்கலாமா? ஓகே, பாய். ராதே கிருஷ்ணா.